நடிகர் ரஜினிகாந்த் ரீசெண்டாக இமயமலைக்கு போயிருக்காரு. எப்போவுமே அவரோட படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி இமயமலைக்கு போகிறது ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காரு. இமயமலைக்கு ஆன்மீக யாத்திரை சென்ற இவருக்கு ஆன்மீகவாதிகளோட நிறைய நட்பு இவருக்கு பழக்கமாயிருக்கு. கொரோனா பரவல் மற்றும் ரஜினிகாந்தோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால ரஜினிகாந்த் அவர்கள் வெளியிடங்களுக்கு செல்ல தவிர்த்திருந்தார். சென்ற வாரம் புதன்கிழமை காலையில் 8 மணிக்கே அவர் வீட்டிலிருந்து இமயமலை பயணத்துக்காக ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தார். ரஜினிகாந்த் அவர்கள் சென்னை ஏர்போர்ட்லேருந்து பெங்களூருக்கு போனார். அதுக்கப்புறம் பெங்களூர்லேருந்து இமயமலைக்கு போயிருக்காரு. அதே போல் ரஜினிகாந்த் அவர்கள் 1 மாதம் இமயமலையிலே தங்கி ஓய்வெடுக்கிறதா முடிவு எடுத்திருக்காரு. இமயமலைக்கு போனால் எப்பவும் தங்குற விடுதியில் தான் அவர் தங்குவார். இந்த விடுதி ரஜினிகாந்தால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த முறை ரஜினிகாந்த் அவர்கள் சித்தர்களை சந்திப்பதாகவும் சொல்லியிருந்தார். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இமயமலையில் தங்கி ஓய்வெடுத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் அங்குள்ள மனிதர்கள் போலவே இவரும் காவி உடை அணிந்து செல்வதை விரும்புகிறார். நடிகர் ரஜினிகாந்த் தனது ஆன்மீக குருவான பாபாஜியோட குகைக்கு போய் தியானம் செய்வதை முடிவெடுத்திருக்காரு. அதனால் இவர் 2 மணி நேரம் மலையேறி அந்த ஆன்மீக குகைக்குள்ளே போய் தியானம் பண்ணியிருக்காரு. நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கேதர்நாத், ரிஷிகேஷ் போன்ற இடங்களுக்கும் போவதாக திட்டமிட்டிருக்கிறார். போன முறை இமயமலை சென்ற போது இவர் குதிரை சவாரி தான் போயிருந்தார். அங்கே உள்ள டீ கடையில் எல்லாருக்கூடையும் பேசிகிட்டே டீ குடிக்கிறது வழக்கமாக வச்சுருந்தார். அதுபோலவே இந்த முறையும் நான் அப்படி தான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேட்டி கொடுத்துருந்தார். இமயமலை பயணத்துக்காக ஒரு உதவியாளரையும் கூடவே கூட்டிகிட்டு போயிருக்காரு. இந்த இமயமலை பயணம் முடிந்து 1 மாதம் கழித்து தான் இவர் திரும்பி வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு.